வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நான் வந்து டெலாய்ட்டோட கெரியர் பேஜில் தான் இருந்துட்டு இருக்கேன். ஸோ இவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. யாரை ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஷோரில் டெவாப்ஸில் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்கள தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அனாலிசிஸ்ட் அண்ட் சீனியர் அனாலிசிஸ்ட் ரோல்க்காக தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஜாப் பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டெஃபினட்டாக மார்னிங் ஒரு வீடியோ ஈவினிங் ஒரு வீடியோ உங்களை நோக்கி வந்துட்டே இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கோ இல்லை வேறு யாருக்கோ இதை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. சரி, வீடியோக்குள்ள போகலாமா? இதுல வந்து யாரை ஹையர் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஷோர்ல டெவாப்ஸ் இன்ஜினியர் தான் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 3 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், உங்களுக்கு வந்து ஐடியை பத்தின ஃபுல் நாலேஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க வந்து அஷோர் கிளவுட் சர்வீசஸ்ல வந்து ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும். டெவாப்ஸ் ப்ராக்டிஸ் இருக்கு இல்லையா, பில்டு பண்ணி ரிலீஸ் பண்றது, ஜென்ரல் ஆட்டோமேஷன்ஸ், இதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸ்கோப் வந்து பயங்கரமா இருக்கும், கிளவுட்ல நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் ஏஆர்எம் அதாவது அஷூர் ரிசோர்ஸ் மேனேஜர் டெம்ப்ளேட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பைப்லைன்ஸ் இருக்குல்ல கிளவுட்ல, ஆன் ப்ரெமிஸ் சொல்யூஷன்ஸ், இதுலையும் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சப்போர்ட் பண்ண தெரிஞ்சிருக்கணும், டிப்ளாய் பண்ண தெரிஞ்சிருக்கணும். இதை தான் அவங்க வந்து ஆட்டோமேஷன் டூல்ஸை வந்து கிளவுட்லையும் ஆன் ப்ரேம்ஸ் அப்ளிகேஷன்ஸ்லையும் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ரெஸ்பாண்ட் டு சர்வீஸ் ரெக்வஸ்ட் இன் யுவர் டீம்ஸ் கியூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. என்ன டீம் கேட்குறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து சர்வீஸை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. காலையும் அட்டென்ட் பண்ணி ஓவரால் ரொட்டேஷன்ஸையும் பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. டெவாப்ஸ் டெவலப்பர்ஸ் டெக்னாலஜிஸ் என்னென்ன, எஸ்ஏபி, மைக்ரோசாஃப்ட், லோட்டஸ் நோட்ஸ், டாமினோஸ், இஎஸ்எஸ் பேஸ், இதில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 1 to 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஐடி ஃபீல்டில். டெவாப்ஸில் ஒர்க் பண்ண தெரிஞ்சிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பிடெக் முடிச்சிருக்கணும் சிஎஸ்ல, இல்லைன்னா ஐடி எம்சிஏ ஏதாவது முடிச்சிருந்துருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸ்கில் செட் என்னங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விண்டோஸ் சர்வர் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சிருக்கணும், கிளவுட் கம்ப்யூட்டிங் அவேர்னஸ் தெரிஞ்சிருக்கணும், அசூர் பிஏஎஸ்எஸ் தெரிஞ்சிருக்கணும், எல்ஏஎஸ் கான்ஃபிகரேஷன் தெரிஞ்சிருக்கணும், பவர் ஷெல் ஸ்கிரிப்டிங், அசூர் டெவாப்ஸ் கான்ஃபிகரேஷன், இதெல்லாம் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். உங்களுக்கு வந்து கஸ்டம் மேடு என்டர்பிரைஸ் சொல்யூஷனு, பிஏஎஸ்எஸ் சர்வீசஸ், ஆப் சர்வீசஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி 3+ இயர்ஸ் ஆஃப் பில்ட் அண்ட் டிப்ளாய்மெண்ட் அட்மிஷன் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. விண்டோஸ் சர்வரில், ஐஏஎஸில், அஷோர் டெவாப்ஸில் இதெல்லாமே தெரிஞ்சிருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் பவர் ஷெல் ஸ்கிரிப்டிங் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ட்ரெடிஷ்னல் நெட்ஒர்க்ஸ், ஃபயர் வால்ஸ், லோட் பேலன்சர்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ் உங்களுக்குள்ள இருக்கணும், டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் ஸ்கில்ஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற இதுவும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அவங்க எல்லாமே அஷூரோட சர்டிபிகேட் இருந்ததுன்னா அது வந்து ரொம்ப ஒரு ஆடட் அட்வான்டேஜ். அதே மாதிரி அபாஸ்ல கிளவுட், கூகுள் கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல ஒர்க் பண்ண தெரிஞ்சிருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்டேஜ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா டெஃபினட்டாக போங்க, அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் இவங்க வந்து எந்த லொக்கேஷனுக்காக சூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஹைதராபாத்ல தெலுங்கானால ஒர்க் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அவங்க வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக டெலாய்ட்ல வந்து .NET ஃபுல் ஸ்டாக் கஃப்டால ஒர்க் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அஷோர் டேட்டா இன்ஜினியர், அஷோர் டேட்டா இன்ஜினியர்ஸ் இவங்களையும் ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்காக ப்ரொவைட் பண்ணுறேன், அதில் போய் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் டெஃபினட்டாக உங்கள் எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.